Hello friends, welcome back to my channel Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ தாங்க. என்கிட்ட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிச்சன் டூர் கேட்டிருந்தாங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிச்சன் டூர் அண்ட் ஆர்கனைசேஷன் தான். இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அண்ட் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம பிரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். गैस स्टव पाती फोर बर्नर गैस स्टव वच्चिरुक्केन प्रेस्टीज ओडुदु 3 इयर्स गैस स्टव यूस पण्रेन रोम्बवे नल्ला इरुक्कु गैस स्टव साइडला पातींगना இது பாத்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் தட்டுவோம்ல அந்த சின்ன உரல் வந்து இங்க வச்சிருக்கேன் அது கீழேயே வந்து ஒரு ரப்பர் மேட் வந்து போட்டு வச்சிருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 டயர் ஷெல்ஃப் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆயில்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஒன்றில் கடலெண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் நல்லெண்ணெய் கோகனட் ஆயில் வச்சுருக்கேன் கீழே வந்து ஒன்றில் உப்பு இன்னொன்றில் புளி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து தோசை கல்லுக்கு தேய்ப்போம் இல்லையா அந்த இதெல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்புறம் அது பக்கத்துலேயே வந்து கத்தி வைக்கிற ஸ்டாண்டு வச்சுருக்கேன் பெரிய கத்தி சின்ன கத்தி எல்லாமே இதில் வச்சுருக்கேன் அப்புறம் அந்த ஹோலில் பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவுருது அது வச்சுருக்கேன் இந்த ஸ்டாண்ட் கூட ஐக்கியால வாங்குனதாம் அப்புறம் அது பக்கத்துல வந்து ஒரு வுடன் ஒரு கியூட்டான ஒரு ஆர்கனைசர் வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா உள்ள டிரா மாதிரி இருக்கும் இதுல வந்து சைடுல குக்கர் வெயிட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்புறம் இது பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது கையில வந்து கட் ஆகாம இருக்குக்கு ஃபிங்கர் கார்டு அது வந்து இதுக்குள்ள வச்சிருக்கேன் அப்புறம் அந்த ஸ்பூன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க பசங்க அவ்வளோதான் இதில் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெப்பர் பாட்டில் வச்சுருக்கேன் அப்புறம் பெருங்காயத்தூள் அப்புறம் பெப்பர் மில் டக்குன்னு எடுக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இங்கே வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப க்யூட்டான ஒரு கட்லரி ஸ்டாண்ட் செராமிக் ஸ்டாண்ட் இதில் வந்து பீலர் அப்புறம் சின்ன சின்ன கத்தி சீசர்ஸ் இதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து ஸ்க்ரூ டிரைவர் நம்ம குக்கரோட ஹேண்டெலாம் அடிக்கடி லூஸ் ஆயிரும் இல்லையா அதுக்காக எப்போவுமே ஸ்க்ரூ டிரைவர் வந்து அதில் உள்ளே போட்டிருப்பேன் எனக்கு இந்த ஆர்கனைசர் வந்து ரொம்ப பிடிக்கும் வுடன் ஆர்கனைசர் அதுவும் இந்த செராமிக் கட்லரி ஸ்டாண்ட் அதுவும் பிடிக்கும் இது பக்கத்தில் ஒரு சின்னதாக வந்து ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் பாட்டில்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இது வந்து கீ போட்டு வச்சுருக்கேன் ஹோம்மேட் கீ இது வந்து நான் ஹோம் சென்டரில் வாங்கினேன் இந்த பாட்டில் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் ஸ்பூன் அட்டாச்ட் அப்புறம் ஆயில் பாட்டில்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஆலிவ் ஆயில் அப்புறம் எடிபிள் கோகோனட் ஆயில் இன்னொன்று குக்கிங் ஆயில் இந்த ஆர்கனைசரில் வச்சுருக்கேன் இது டிமார்ட்டில் வாங்கினது பக்கத்துலேயே வந்து ஒரு ஜக்கில் எப்போவுமே வாட்டர் வச்சுருப்பேன் நம்ம குக்கிங்க்கு ரொம்ப தேவைப்படும் இல்லையா அதனால் எப்போவுமே வந்து பாட்டில் இல்லாமல் ஜக்கில் வச்சுருப்பேன் இங்கே வந்து கெட்டில் வச்சுருக்கேன் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பசங்களுக்கு வேணும்னா கூட நான் இதில் வச்சுக்குவேன். அப்புறம் மிக்ஸி வந்து பிரீத்தி ஜோடியாக்கு வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த மிக்ஸி. ரெண்டுக்கும் ஒரே மாதிரி மிக்ஸி கிரைண்டர் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி கவர் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வால் கிளாக் வச்சுருக்கேன். ஸோ கிச்சனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கிளாக், அதனால் ஒரு சின்ன வால் கிளாக் மாட்டியிருக்கேன். அப்புறம் அதுக்கு மேலே சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருக்கேன். இந்த ஸ்டிக்கர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நான் கிச்சனில் இருக்கும் போது. அப்புறம் கேஸ் ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். இது ஆக்சுவலி வந்து இது கிளாஸ் கட்டர், பட் நான் அது யூஸ் பண்ணாமல் அழகாக இருக்குன்ட்டு வந்து இங்கே பக்கத்தில் வச்சுருக்கேன். அது மேலே ஒரு கிச்சன் டவலும் லைட்டரும் வச்சுருக்கேன். கேஸ் ஸ்டவ்வுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 கேபினெட்ஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணி தான் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து நட்ஸ் வச்சுருக்கேன். எல்லா நட்ஸும் வந்து இங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஜார் வந்து இது வந்து ஒரு ட்ரிபிள் ஜார் பார்ட்டிஷன் வந்து இருக்கும், ட்ரிபிள் பார்ட்டிஷன் ஜார். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 3 டயர் ஆர்கனைசர் யூஸ் பண்ணி நான் வந்து இதை நட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் வந்து கேசரி பவுடர், ஏலக்காய், கிராம்பு, இது வந்து பேக்கிங் சோடா, பட்டை பவுடர். அது இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் ஷெல்ஃப் ஆர்கனைசர் யூஸ் பண்ணி நான் வந்து இதில் அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட்டில் வந்து எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்ட்ஸ், அதுக்கப்புறம் குல்ஃபி மோல்டு, சாக்லேட் மோல்டு, இதெல்லாம் இந்த பேஸ்கெட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எப்போவாவது எடுக்கிறதுனால இங்கே மேலே வந்து இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த கேபினெட் அவ்வளோதான். வீட்டில் லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கோம், அதோட சத்தம் தான் பேக்ரவுண்டில் கேட்குது, கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. இப்போ கேஸ் ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சிங்க் இருக்குது. சிங்க்குக்கு மேலேயே வந்து இங்கே ஒரு கேபினெட் இருக்குது. இங்கே தான் வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே வந்து கிளாஸில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க கிளாஸ் ஐட்டம்ஸில் தான் வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கேயும் வந்து ஆர்கனைசர் 3 டயர் ஆர்கனைசர் யூஸ் பண்ணி தான் இந்த மசாலா பாட்டில்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கீழெல்லாம் இருக்கிறது வந்து 150 ml பிடிக்கக்கூடிய பாட்டில்ஸ். அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து 300 வரைக்குமே 300 grams வந்து பிடிக்கும். ஸோ இதை வந்து சில்லி பவுடர், டர்மரிக், அந்த மாதிரிலாம் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கீழே வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, சிக்கன் 65 மசாலா, அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இங்கே இருக்க எல்லாமே கிளாஸ் தான். ஸோ அதுக்கு நான் சாக் போர்ட் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி அதில் வந்து நேம் வந்து லேபிள் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பிரியாணி மசாலா, அப்புறம் சப்ஜி மசாலா, இது வந்து ஓமம், தந்தூரி மசாலா, அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது கார்ன்ஃப்ளவர், அப்புறம் பெப்பர், சால்ட், அந்த கெட்டது, இதெல்லாம் வந்து இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்கனைசர்ஸ் வந்து இதை பற்றின வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த எல்லா கபோர்ட்ஸ்க்குமே நான் வந்து உள்ள கபோர்ட் லைனர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அமேசானில் வாங்கினது. இந்த கபோர்ட் லைனர்ஸ் வந்து நவராமல் இருக்கிறதுக்கு அங்கே 2-4 கார்னர்லையுமே வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மசாலா ஐட்டம்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். இங்கே வந்து பிரியாணிக்கு போடுற நம்ம பிரிஞ்சி இலை, அப்புறம் கிராம்பு, பட்டை, அந்த ஸ்டார் அனாய்ஸ், இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். பின்னாடி இருக்க ரோ ஃபுல்லாக வத்தல் வச்சுருக்கேன், அதுவும் வத்தல் தான். அப்புறம் அது வந்து பச்சரிசி, மேலே வந்து கொள்ளு, இது வந்து இட்லி பொடி, இதெல்லாம் வந்து இந்த ரேக்கில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மேலே வந்து கிளாஸ் வச்சா கீழே விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால வந்து நான் மேலே வந்து பிளாஸ்டிக் வச்சுருக்கேன். இங்கே மட்டும்தான் கிளாஸ், கீழே மட்டும்தான் நான் கிளாஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து சிங்க்குக்கு மேலே இருக்கக்கூடிய கேபினெட்டில் வந்து இதை நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்ம குக் பண்ணும் போது எடுக்க ஈஸியாக இருக்கும்ல, அதனால இங்கே வந்து இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக் தான், ஸோ இது வந்து ஈஸியாக லாக் ஆயிரும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சிங்க்குக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் வந்து வச்சுருக்கேன். இந்த ஷெல்ஃபில் உள்ளே வந்து ப்ரில் ஆர் விம் இந்த மாதிரி ஒரு லிக்விட் ஜெல், அப்புறம் ஹேண்ட் வாஷ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் வந்து ஸ்க்ரப்பர்ஸ் வந்து அதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டீல் ஷெல்ஃப் வந்து நம்ம அப்பப்ப வாஷ் பண்ணிட்டா ஷைனிங்கா இருக்கும் சோ அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா இப்போமே இந்த சிங்க் கார்னர்ல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன் நம்ம வேஸ்ட் போட்றதுக்கு சோ சிங்க் வந்து பார்க்க நீட்டா இருக்கும் அப்புறம் சைடுல வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வச்சிருக்கேன் க்ளீன் பண்றதுக்கு सिंक कीले पातींगना और कबोर्ड रखा सो इंदा कबोर्ड ला वंदा ना कीले पातींगना और फॉइल पेपर मार रखूं आदि वंदा एक्चुअली स्टिकर दां आदि वंदे इंदा मारी ना ओटी रखे सो मैं वाइप पन रख वंदे ईजी आरकूं क्लीनिंग को वंदे नाला आरकूं आदि कीले वंदे ना कॉलिंग वच्चर के कॉलिंग स्प्रे वंदे इंदा मारी ग्लास क्ला वंदे नम क्लीन पन रखते அப்புறம் ஒரு ஹிட் வச்சிருக்கேன் வினிகர் வச்சிருக்கேன் ஹேண்ட் வாஷ் இதெல்லாம் வந்து சிங்க் கீழ வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கேன் இப்போ இதுக்கு கீழ பாத்தீங்கன்னா சிங்க் கீழ வந்து நம்ம அவுட்லெட் வச்சிருப்பாங்க இல்லையா அங்க வந்து நான் கீழ வந்து செலோ டேப் போட்டு ஒட்டி அதுக்கு மேல இந்த ஃபாயில் போட்டு ஒட்டி இருக்கேன் ஏனா எனக்கு நிறைய முன்னாடி வந்து காக்ரோச் நிறைய வந்துச்சு சோ இந்த மாதிரி பண்ணதுல இருந்து எனக்கு காக்ரோச் வரது இல்ல நம்ம சிங்க் கீழ வந்து வெட்டும் ஆகிறதுல நல்லா நீட்டா இருக்கு நம்ம தொடக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கு சோ இந்த டோர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வச்சிருக்கேன் கேரி பேக் வந்து உள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம் கேரி பேக் ஆர்கனைசர் இது வந்து ஐக்கியா ப்ராடக்ட் இது ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம கேரி பேக் எடுக்க வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ அது வந்து இந்த டோர்ல வந்து ஹேங் பண்ணிருக்கேன் சோ சிங்க் கீழ வந்து இவ்ளோ தான் இந்த டோர் க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த சோப் வச்சிருக்கோம்ல இந்த ஸ்டாண்டுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு கபோர்ட் இருக்கு அந்த கபோர்ட்ல சைடுல வந்து ஒரு ஹூக் போட்டு பாட்டில் கழுவுற பிரஷும் அதுக்கு அப்புறம் ஆயில் பாட்டில்ஸ் கழுவுற பிரஷ் ரெண்டும் வச்சிருக்கேன் நான் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் வந்து dry பண்ணிட்டு கவர் பண்ணி வச்சிருவேன் சோ டஸ்ட் ஆகாம இருக்கும் இந்த சிலிகான் பிரஷ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு டிமார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணது நம்ம வாஷ் பண்ணிட்டு அது க்ளீன் பண்றதுக்கு நல்லா ஈஸியா இருக்கு இது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் அடிச்சிருக்கேன் இந்த ஷெல்ஃப்ல வந்து மேலே ஊர்கா அப்புறம் ஜாம் பசங்களுக்கு போன்விட்டா ஹார்லிக்ஸ் அதெல்லாம் இங்க அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் ஸ்டாண்ட் வச்சிருக்கேன் இதெல்லாம் மேலே வச்சிருக்கேன் அப்புறம் அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா ना डेली यूस पड़े टम्लर्स कप्स सोंब इदल्लाम वंदु इदु कीले वच्चिरुक्केन एनक्कु सिंक पक्कत्तुल पात्तींगन्ना इडम वंदु इल्ल सो नाना वंदु आणी अडिच्चु इंद मारी पात्रम कलुवुर स्टैंड वंदु इंगे वच्चिरुक्केन इदु कीले वंदु ड्राइंग मैट पोट्टिरुक्केन इंद मैट वंदु रोम्ब यूस्फुल्ला इरुक्कु नम्म पात्रम कलुवी वच्चिट्टु नल्ला तण्णी वंदु नल्ला उरिंजिरुदु अदुक्कु अप्पुறம் பிழிஞ்சு நம்ம காய போட்டுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அது கீழே ஒரு மேட் போட்டுருக்கேன் இந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட் கீழ ஒரு மேட் போட்டுருக்கேன் ஏனா எனக்கு அந்த இடம் வந்து ஓப்பனிங்கா இருக்கும் அப்புறம் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ஸ்ட்ரைனர் வச்சிருக்கேன் சோ நம்ம காய்கறி கழுவிட்டு நம்ம அதுல மாட்டிக்கலாம் அதுக்கு மேல வந்து ஃபேன் வச்சிருக்கேன் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க பாத்திரம் கழுவும்போது ரொம்ப தேவைப்படும் நல்ல ஸ்பீடா சூப்பரா ஓடும் இந்த ஃபேன் கேஸ் ஸ்டவ் கீழ பாத்தீங்கன்னா மூணு டிராயர் இருக்கு फर्स्ट ड्रावल पातींगना फुल्ला करंडी ना वंदु अरेंज पण्णिरुक्केन इंद पक्कम पातींगना इदुला वंदु इडुक्की नम्म एप्पवादु एडुक्ककूडिय टांग्स विस्क अप्परम लेमन स्क्वीजर पोटैटो मैशर इदल्लाम वंदु इंद पक्कम वेच्चिरुक्केन इंद इदुला वंदु एल्लामे वुड आइटम्स तान इदुला वेच्चिरुक्केन वुडन करंडी पर्पु मत्तु मोर मत्तु इदल्लाम वंदु इंगे वेच्चिरुक्केन இதில வந்து black அந்த silicone material இருக்க கூடிய கரண்டிலாம் வந்து இங்க வச்சிருக்கேன் அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம வடிகட்டி டீ வடிகட்டி அதெல்லாம் இங்க வச்சிருக்கேன் இது நம்ம நார்மலா யூஸ் பண்ற கரண்டிலாம் வந்து இங்க அரேஞ்ச் பண்ணிருக்கேன் எல்லா கரண்டியும் வந்து இங்க அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ எடுக்க வந்து ஈஸியா இருக்கு நம்ம பிரிச்சு வச்சிட்டா எடுக்க ஈஸியா இருக்கும் இல்லையா அதனால தான் அடுத்த rack பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ற பாத்திரங்கள்லாம் வந்து இதில வச்சிருக்கேன் इधर ओण्ण मेल ओण्ण इधर अडुक्की वेच्चिरुक्केन सो नरिया स्पेस வந்து இதுல சேவ் ஆகும் சோ இதல வந்து இந்த மாதிரி பாத்திரம்லாம் வந்து இங்க அடக்கி வச்சிருக்கேன் அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா பிளேட்ஸ் எல்லாம் வந்து இங்க அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சின்ன பிளேட் அப்புறம் பெரிய பிளேட்லாம் வந்து இதுல அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சைடுல வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸி ஜார்ஸ் வந்து இங்க வச்சிருக்கேன் நான் டெய்லி ரெகுலரா யூஸ் பண்ற மிக்ஸி ஜார்ஸ் வந்து இதுல வச்சிருக்கேன் பின்னாடியே வந்து ஒரு கிரேட்டர் வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இங்க கீழ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் மேட் போட்டுருக்கேன் இது வந்து grip mat சிங்க்ல இருந்து நம்ம கேஸ் ஸ்டவ் வரைக்குமே வரும் இந்த மேட் பார்க்க வந்து அட்ராக்டிவா இருக்கும் சோ நான் வந்து ரெட் கலர் चूஸ் பண்ணேன் என்னோட கிச்சன் வந்து ரெட் அண்ட் ஒயிட்னால இந்த ரெட் கலர் மேட் வந்து போட்டுருக்கேன் இப்போ இந்த கவுண்டர் டாப்புக்கு கீழ பாத்தீங்கன்னா கபோர்ட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் கபோர்ட் வந்து ஓபன் பண்றேன் இதுல வந்து உள்ள கேஸ் சிலிண்டர் வெச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் சாண்ட்விச் மேக்கர் ஹேண்ட் மிக்சர் அப்புறம் பிளெண்டர் இது மூணு வந்து இதல வச்சிருக்கேன் சைடுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதா ஒரு கேப் இருக்கு இதல வந்து தோசை கல்லு சப்பாத்தி கல் அப்புறம் வந்து ஒரு கட்டர் வச்சிருக்கேன் இந்த கட்டர் வந்து நான் வெஜ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன் தனியா வச்சிருக்கேன் இந்த கட்டர் இது வந்து இங்க அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்புறம் இந்த டோர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் போட்டுருக்கேன் இதல வந்து பீனட் பட்டர் சாக்கோ ஸ்ப்ரெட் அப்புறம் சீஸ் ஸ்ப்ரெட் இதெல்லாம் வந்து ஹனி அதெல்லாம் வந்து இங்க வச்சிருக்கேன் இந்த டோர்ல அவ்ளோதான் அதுக்கு வெளியிலயும் வந்து ஒரு ஹேங்கிங் போட்டுருக்கேன் இது வந்து டவல் கிச்சன் டவல் வந்து அதல வச்சிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அது பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு கபோர்ட் இருக்கு இதல ஃபுல்லாவே ப்ரொவிஷன்ஸ் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த கபோர்ட்ல பாருங்க இதல வந்து நாலு பாக்ஸ் வச்சிருக்கேன் அந்த orange பாக்ஸ்ல வந்து பசங்களுக்கு சாக்கோஸ் வச்சிருக்கேன் அப்படியே அது கீழ வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிருக்கேன் நம்ம எக்ஸ்ட்ரா மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த பாக்ஸஸ்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் அப்புறம் மிளகு சீரகம் அதெல்லாம் அங்க அதுக்கு அப்புறம் அது பக்கத்துல இருக்க பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நட்ஸ் அப்புறம் அந்த மாதிரி மாவு ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வைப்போம் அதெல்லாம் வந்து அதல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் எடுக்க ஈஸியா இருக்கும் தனித்தனியா பிரிச்சு அதல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இதல வந்து வேர்க்கடலை வச்சிருக்கேன் அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா வெறும் சேமியா மட்டும் தான் அதல இருக்கும் பக்கத்துல இருக்க பாக்ஸ்ல வந்து நூடுல்ஸும் ரஸ்க் அது வந்து இந்த பாக்ஸ்ல அரேஞ்ச் பண்ணிருக்கேன் இவ்ளோதான் இங்க அதுக்கு அப்புறம் பக்கத்து கபோர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பெரிய பாக்ஸ்ல வந்து ஃபுல்லா பல்சஸ் அப்புறம் salt sugar இதெல்லாம் வந்து இங்க அரேஞ்ச் பண்ணிருக்கேன் இந்த பாக்ஸ்ல அதுக்கு மேல இந்த பாஸ்கெட்ல பாத்தீங்கன்னா கிச்சன் டவல்ஸ்லாம் வச்சிருப்பேன் அப்புறம் ஹேண்ட் gloves அது வந்து இந்த பாஸ்கெட்ல வச்சிருக்கேன் அவ்ளோதான் இந்த கவுண்டர் டாப் கீழ இருக்க கூடிய கபோர்ட்ஸ்ல வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அவ்வளவுதாங்க இன்னைக்கு நம்ம பார்த்தது கிச்சன் டூரோட பார்ட் 1 வீடியோ தான் சோ கூடி சீக்கிரம் உங்களை பார்ட் 2ல சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க மீண்டும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் பை